இன்றைய தினம் யாழ் மாநகர சபையினுடைய எங்களுடைய கட்சியின் உறுப்பினர்கள் கௌரவ முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். மாநகர சபையினுடைய சில செயற்பாடுகளிலே இருக்கின்ற குறைபாடுகள் சம்பந்தமாக, அதிருப்திகள் சம்பந்தமாக, ஒழுங்கீனங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைய தினம் வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களிடம் முறைப்பாடு செய்ய வந்திருக்கின்றோம். சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய அமைச்சராக, உள்ளூராட்சி அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய முறைப்பாட்டினை அவரிடம் நாங்கள் இன்றைய தினம் செய்திருக்கின்றோம். எங்களுடைய முறைப்பாட்டிலே நாங்கள் பல்வேறு விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். ஒன்று, மாநகர சபை கடந்த 26 மார்ச் 2018 தனது முதலாவது அமர்வை தொடங்கியதிலிருந்து இன்று வரை மாநகர சபைக்கு கட்டாயமாக அமைக்கப்பட வேண்டிய எந்த ஒரு உபகுழுக்களும் நியமிக்கப்படவில்லை. இரண்டாவது மிக பிரதானமான விடயம், நிதி உபகுழு இதுவரை அமைக்கப்படாது, சபையினுடைய அங்கீகாரம் பெறப்படாது, பல்வேறு நிதி கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது பாரிய முறைகேடுகள் அல்லது மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே காணப்படுகின்றன, அல்லது மோசடிகள் நடைபெறுகின்றனதா என்ற சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலேயே முதலாவது அமர்விலேயே இந்த உபகுழுக்கள், பிரதானமாக நிதி உபகுழு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த உபகுழுவினுடைய சிபாரிசின் அடிப்படையில் சபையின் அங்கீகாரத்துடன் தான் இத்தகைய கொடுக்கல் வாங்கல்களையும் சபையினால் மேற்கொள்ளப்பட முடியும் என்பது கட்டாயமான விதியாக இருக்கின்ற பொழுது எந்தவித அனுமதியுமின்றி கடந்த 18/4/2018 பத்திரிகையிலே யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட வீதிகள் புனரமைப்பது தொடர்பிலான டெண்டருக்கு விளம்பரம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த யாருடைய அனுமதியுடன் இந்த வகையில் இந்த கேள்விகோரலுக்கான விளம்பரம் வழங்கப்பட்டது என்பதில் எங்களுக்கு பாரிய சந்தேகங்களும் அச்சங்களும் இருக்கின்றன. எங்களுடைய நிதிகள் மோசடி செய்யப்படுகின்றனவா என்கின்ற சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் உடனடியாக சபையினை கூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஒரு கடிதத்தினை சபையிலே சமர்ப்பித்திருந்தோம். 7 நாட்களுக்குள் உடனடியாக விசேட கூட்டத்தை கூட்டி உடனடியாக இந்த உபகுழுக்களை நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் அந்த வேண்டுகோள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. 7 நாட்கள் கடந்த நிலையிலும் இதுவரை எங்களுடைய கோரிக்கைக்கு அமைய சபை கூட்டப்படவில்லை. சபையினுடைய 3க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபையினுடைய விசேட கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்ற பட்சத்தில் உடனடியாக சபை 7 நாட்களுக்கு அந்த விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு 7 நாட்களுக்குள் சபையினுடைய விசேட கூட்டம் கூட்டப்பட வேண்டிய நிலையில் இதுவரை கூட்டப்படவில்லை. இவ்வாறாக எந்தவித சபையினுடைய அனுமதியுமின்றி சபையினுடைய நிதி கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுவது சட்ட விதிக்கு முரணானது, மோசடிக்கு வழிவகுக்கின்ற தன்மையை கொண்டது என்ற காரணத்தினால் இது தொடர்பில் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் வடமாகாணத்தினுடைய உள்ளூராட்சி அமைச்சருக்கு நாங்கள் இன்றைய தினம் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். இந்த விடயங்கள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் உறுப்புரிமையிலிருந்து கூட நீக்குகின்ற அதிகாரம் உள்ளூராட்சி அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது உள்ளூராட்சி மன்றங்கள் வடமாகாண சபை, அதாவது மாகாண சபைகளினுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் யாழ் மாநகர சபை வடமாகாண சபையினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலமைச்சர் காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சரிடம் வைத்திருக்கின்றோம். அதைவிட யாழ் மாநகர சபையினுடைய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் யாழ் மாநகர சபை திரு ஆனல்ட், கௌரவ முதல்வர் திரு ஆனல்ட் அவர்கள் யாழ் மாநகர சபையினுடைய இலட்சினையை பொறித்து தன்னுடைய கட்சியில் தேர்வு செய்யப்படாத உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய பிரத்யேக இணைப்பாளராக ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதத்தினுடைய பிரதியை நாங்கள் உங்களுக்கு தர முடியும். அதிலே த
தங்களால் பிரேரிக்கப்படுகின்ற விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு விசேட கவனம் செலுத்தப்பட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் தன்னுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். யாழ் மாநகர சபையினுடைய இலச்சினையை பயன்படுத்தி வெற்றி பெறாத உறுப்பினர்களுக்கு இவ்வாறு கடிதம் அனுப்புவது என்பது சட்டத்துக்கு முரணான அல்லது எதிர்ச்சி அதிகாரமான ஒரு செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே வட்டாரத்தில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மாற்றுக் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கத்தக்கதாக தங்களுடைய கட்சியினுடைய நபர்களை அங்கே நியமித்து அவர்களை இணைப்பாளராக போட்டு அவர்களுக்கு அவர்களுடைய திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று யாழ் மாநகர சபையினுடைய இலச்சினையுடன் கடிதம் வழங்குவது என்பது பாரிய அதிகார துஷ்பிரயோகம் மிக்க ஒரு செயற்பாடு என்பதை நாங்கள் கௌரவ உள்ளூராட்சி அமைச்சருக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். இவ்வாறான பல்வேறு விடயங்களை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். இது தொடர்பில் காத்திரமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வடமாகாண சபையினுடைய உள்ளூராட்சி அமைச்சருக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம்.